விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தன்னிடம் அதிமுக 10 கோடி ரூபாய் தருவதாகவும் மேலும் தேர்தல் முடிந்த பிறகு பதவிகள் தருவதாகவும் தெரிவித்ததாக விமர்சனம் செய்தார். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கடம்பூர் ராஜ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை மிரட்டி நீங்கள் மார்க்கண்டையனுக்கு சீட்டு கொடுத்தால் நான் மாற்றுக் கட்சிக்காரர்களை ஆதரிக்க வேண்டியது வரும் என்று மிரட்டிய காரணத்தினால் தலைமை இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டுமே என்ற பயத்தில் என்னை கைவிட்டு எட்டி உதைத்து தள்ளினார்கள். நான் எங்கேயோ கீழே விழுந்து விடுவேன் என்று நான் எங்கேயும் விலகவில்லை. பசுவந்தனையில் இருக்கிற என் அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, உங்கள் மடியில் வந்து நான் விழுந்திருக்கின்றேன். இரவு 1 மணிக்கு தேர்தல் அதிகாரிக்கு மிரட்டல் வருகிறது. மார்க்கண்டையனுடைய நாமினேஷனை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று விலை கேட்டு பார்த்திருக்கிறார்கள். அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அவருக்காக நாமினேஷன் கட்டுவதற்கு 20,000 பேர் விளாத்திக்குளத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டால் இந்த மக்களினுடைய எண்ணங்களும் இவர்கள் வடிக்கிற கண்ணீரும் இந்த தாழ்க ஆபீஸை அடித்து சென்றுவிடும். அதனால் இந்த மனுவை நான் டிஸ்மிஸ் செய்ய மாட்டேன் என்று அந்த அதிகாரி உறுதியாக நின்றிருக்கிறார். மனு டிஸ்மிஸ் ஆகவில்லை. அதற்கு பிறகு என்னை விலை பேசி பார்த்தார்கள். நான் உண்மையாக பகிரங்கமாக உங்களிடம் சொல்கின்றேன், 10 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். வாரிய தலைவர் பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த பணத்தை வாங்கிக் கொண்டு நீங்கள் இருங்கள், இந்த தேர்தல் களம் முடிந்தவுடன் உங்களுக்கு வாரிய தலைவர் கொடுக்கிறோம், இந்த மாவட்ட செயலர் பதவி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் தேர்வு செய்யப்பட்ட சின்னம் ராமனுடைய பாதத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன். செருப்பு சின்னத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன். காவடி சின்னத்தை தேர்வு செய்திருக்கிறேன். எல்லாரும் நினைத்து பார்த்திருப்பார்கள், ஏன் இந்த செருப்பு சின்னம் என்று. தன்னுடைய தந்தை என்றோ சிற்றன்னைக்கு கொடுத்த வரத்தினால் ராமன் 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போனான். 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போகும்போது ராமபிரானுடைய செருப்பை ராமபிரானுடைய பாதனையை வைத்துதான் பரதன் ஆட்சி செய்தான். நான் இங்கு ராமனாக பசுவந்தனையில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்களே, உங்கள் பாதங்களை பார்க்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்கள், நான் செருப்பாக உங்கள் வாழ்க்கையில் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். கல்வியிலிருந்து முள்களிலிருந்து மலைகளிலிருந்து இந்த மக்களை காக்கிறது செருப்பு. அந்த செருப்பாக உங்களுக்கு உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.